இங்க நம்ம எந்த படத்தை பத்தி பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன நதி சாரமி அப்படிங்கிற ஒரு படத்தில பார்க்க போறோம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் கௌரிய கட்டுறாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம கௌரிக்குன்னு சொல்லி க்ளோஸ் பிரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க வந்து இவங்க ரெண்டு பேரை தான் இருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலுமே நம்ம கௌரிய வந்து அங்க போலாம் இங்க போலாம் தேட்டர் பார்க் பீச் அப்படின்னு சொல்லி வெள்ளி எங்கயா போயிட்டு வரலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு பாத்துப்பாங்க ஆனா

முன்னாடியே நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட எத்தனை வாட்டி சொல்லி இருந்திருப்பாங்க இந்த மாதிரி வந்து உன் புருஷன் தான் வந்து தானேமா நீ பெசாம வந்து வேற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட லைஃப் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி வாழப்பாரு அப்படின்ற மாதிரி எத்தனை வாட்டி சொல்லி இருந்திருப்பாங்க ஆனாலுமே நம்ம கௌரிக்கு இன்னொரு நபர் வந்து கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாதுங்க சோ இதனாலே பாத்தீங்கன்னா இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க இப்ப அப்படியே கற்பனக்கா நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா போக போக நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஹீரோனோட நடவடிக்கை வந்து சரியில்லை இவங்க ரொம்ப வந்து அப்னார்மலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருதுங்க இதன் காரணமாவே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து போக்கே சரியில்லை நீ பண்றதுலாம் சரியில்லை நீ பேசமா ஒரு டாக்டர் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டாக்டர் டாக்டர்கிட்டயும் அனுப்பிங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம கௌரியும் வேற வழியில்லாம சரி ஓகே போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் போய் பாக்குறாங்க அந்த டாக்டர் வேற யாரும் இல்லீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் தான் இருப்பாரு இதனாலயே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசாவல்ல நம்ம ரெண்டு பேரும் அப்படியே காத்தோட்டமா வந்து நேச்சரை பாத்துக்கிட்டே சுத்தி பாத்துக்கிட்டே நம்ம பேசிட்டே போலாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு வெளிப்புறத்துல வந்து பேசிட்டு இருப்பாரு இப்ப அப்படியே படத்தை இந்த பக்கம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த டாக்டருமே வந்து ஓகே மேடம் உங்கள பத்தி சொல்லுங்க நீங்க எப்படி உங்கள் ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணிங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படி அன்னியூனி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு லைஃப்பில் வந்து ஒருத்தங்க எப்படி வாழணும் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுத்தாரு ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் இறந்து போயிட்டாரு என்னால அவரோட இழப்ப வந்து தாங்கிக்கவே முடியல இப்போ வரைக்கும் என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல எனக்கு என்ன பண்ணுறது தெரியல டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்குற டாக்டருமே சரி ஓகேமா அவரோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா உனக்கு வேற ஒரு நபர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல அஃபேர் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ஏதாவது தாட் வந்துச்சு அவங்களுக்கு

அது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சும்மா அதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்டேட் பண்ணக்கா அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியா வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது பட் இருந்தாலுமே அதெல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோயினுமே படுத்து தூங்கிடுறாங்க அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும் அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்க எத்தனை நாடி சொல்றது கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஆனா நீ நாடானா அதெல்லாம் கேட்காம ஓஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்க நது இது அப்படின்னு சொல்லி கேட்டு இவங்க என்னன்னா மா நீ கவுன் போன வைமா தேவலாம் பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு தூங்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க ஆனா என்னதான் பண்ணாலுமே நம்ம ஹீரோனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இதன் காரணமா இவங்க என்ன பண்றாங்க பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ண அந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து இப்ப அவங்ககிட்ட வர சேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அபே கட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோனுமே அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு என்னன்னு தெரியல நான் எதுவும் மறுபடியும் ஒரு பொண்ணா மாறின மாதிரி ஃபீல் ஆகுது லைக் நான் எதுவும் தப்பான பாதையில போறணும் அப்படின்னு சொல்லி லைட்டா டவுட் வருது டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் கேட்கிற டாக்டருமே இந்த பாரு நான் சொல்றேன் சொல்லி தப்பா தெரியாத இப்ப இந்த வெண்டகாருக்கு பார்த்தியா இதை வந்து நீ பச்சையாவும் சாப்பிடலாம் இல்ல சமைச்சி வேக வச்சு நீ சாப்பிடலாம் உன்னோட சௌகரியத்தை பொறுத்தது உன்னோட டேஸ்ட் பொறுத்தது மத்தவன் பாக்குறான் மத்தவன் பேசுறான் மத்தவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்ட கண்ட நாய்களுக்காகலாம் நீ உன்னோட டேஸ்ட் வந்து மாத்திக்கிட்ட அப்படின்னாக்கா உன்னோட பசி ஆறிடுமா கிடையாது உன்னோட ஹாப்பினஸ் மறுபடியும் உனக்கு கிடைக்குமா கிடையாது கரெக்டா சோ கண்ட நாய் பாக்குது பேசுறது சொல்லிலாம் பார்க்காத உன் லைஃப மட்டும் நீ பாரு உனக்கு பிடிச்சது மட்டும் நீ பண்ணு உனக்கு சரியும் நீ என்ன வேணா பண்ணலாம் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சோ இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோனுக்குமே சரி ஓகே டாக்டர் சொல்றதும் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு பார்க்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனாலுமே ரொம்ப நேரம் வந்து பார்க்ல உட்காந்ததால சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போலாம் சொல்லி போயிட்டு இருப்பாங்க பட் அவங்க வந்து அவங்களோட கணவருக்காக வாங்கி வச்சிருந்த அந்த பூவை வந்து அந்த பார்க்ல வந்து விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா வந்து ஒரு நபருமே அதாவது சுரேஷ் அப்படின்னு சொல்லுற ஒரு நபருமே அந்த பூ எடுத்து வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுக்க இதுக்கு நம்ம ஹீரோனுமே தேங்க்ஸ் பா அப்படின்ற சொல்லுவாங்க ஆனாலுமே அவர் நாடானா இதெல்லாம் கண்டு காணாத மாதிரி சைலண்டா அங்கிருந்து போயிடுவாரு இப்போ நம்ம சுரேஷ பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இவனுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் இருந்திருக்கும் ஆனாலுமே இவனுக்கு வந்து இவனோட பொன்னாட்டியை சுத்தமா பிடிக்காதுங்க எப்ப பார்த்தாலும் இவனுக்கு அடிக்கடி சண்டை வந்து போ இதாலை பாத்தீங்கன்னா இவனாட நான் இவன் கொண்டாட்டே வெத்துக்கிட்டே இருப்பான் இப்ப அப்படியே தபனக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே காலைல இருந்து குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ் போனது மட்டும் இல்லாம அவங்க फ्रेंड्स கிட்டயே சொல்றாங்க. இதே மாதிரி வந்து அந்த ஒரு ஆப்ல வந்து நான் வந்து chat பண்ண ஒருத்தங்க கிட்ட அவனட நான் மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வரணும் சொன்னா என்ன பண்றேன்னு தெரியலப்பா அப்படின்னு நம்ம சொல்ல இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோனோட फ्रेंड्सவே "ஏய் சூப்பரா உனக்குன்னு சொல்லி ஒரு லைஃப் வந்து போகுது சோ நல்லபடியா அதை யூஸ் பண்ணிக்க ஜாலியா இரு ஹேப்பியா இரு" அப்படினு நம்ம சொல்லி அனுப்பி வைக்கறாங்க. இப்ப அப்படியே தபனத இந்த பக்கம் நம்ம ஹீரோனோ அந்த ஒரு நபர்னுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ல மீட்ல இருப்பாங்க. ஆப் 29 பாத்தீங்கன்னா அந்த நபர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருப்பாரு அப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்னடானா இந்த மாதிரி வந்து என்னோட கணவருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அது பண்ணா நல்லா இருக்கும் இது பண்ணா நல்லா இருக்காது அவரோட பேவரேட் இதுதான் அப்படின்னு சொல்லி இவங்க நாடானா இவங்களோட கணவரை பத்தியே வந்து பேசிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கேக்குற அந்த வருமே சரி ஓகே வாங்க பெட்ரூம் போலாம் அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே இந்த மாதிரி வந்து எந்த போன என்னோட கணவரும் நானும் இந்த பெட்ரூம்ல தான் வந்து ஒண்ணு மண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்டு கடுப்பான அவனுமே வந்து ஆனா என்னமா நீ எது கேட்டாலும் புருசா 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 பேசாம சொல்றே நீ ஏதோ சரியில்லமா ஏதோ ஒரு மைண்ட் செட்ல நீ இருக்க ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்க போல நீ பேசாம ஒரு டாக்டர் போய் பாருமா நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க தேசாயிரும் இதெல்லாம் கேக்குறாங்க நம்ம ஹீரோனுமே அட என்னடா எப்படி கலாச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் கேக்குற அந்த டாக்டருமே வந்து மா அவன் சொன்னதா நீ கார்ல வாங்காத நீ கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்க உன என்ன தோந்த நீ அதே பண்ணு நல்லபடியா அமைய எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிப்பாரு இப்போ அப்படியே கற்பனை இந்த பக்கம் சுரேஷ் வீட்டுல வேலை பார்க்குற ஒரு லேடியுமே சுரேஷோட மனைவி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு லேடி இருக்காங்க அதங்க நம்ம ஹீரோயின பத்தி தான் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு லேடி இருக்காங்க அவங்க வீட்ல நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டாங்க ஆனா அந்த லேடி நடானா இன்னுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல இன்னுமே அன்பா இருக்காங்க லைக் இந்த மாதிரி வந்து அவங்க இறந்து போன ஹஸ்பண்ட் போட்டோ முன்னாடி வந்து பூ வைக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இருக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா இவங்க செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் இப்பவுமே செஞ்சுட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்பவே நல்ல விதமா தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்கிற சுரேஷோட பொண்டாட்டியுமே வந்து எனக்கு மொத்தம் வந்து வாச்சிருக்காங்க புதுசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச மாத்திராங்க

நம்ம ஹீரோயின் தப்பா நடந்துட்டு அதாவது தப்பா பேசுற மாதிரி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்து வாங்கல வெளில போலாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்டெரக்டா வந்து எதோ பேச இதெல்லாம் கேட்டு காண்டான நம்ம ஹீரோயினுமே மூடிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படியே தற்பனக்கா அன்னை நைட்டு சுரேஷை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ்ல ஒருத்தன் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான் பட் சுத்தமா பிடிக்கலாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்கிற சுரேஷுமே அட ஏமா நீ வேற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களுமே வந்து ஒரு பெண் வந்து தனியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணதான் பார்ப்பாங்க அது இயற்கை தான் அதுக்கு பண்றது எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது நல்லவங்களும் கிடையாது விட்டுத்தல்லு நீ ஒழுதா இருக்கியா தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து போயிடுவாரு இப்ப அப்படியே பழக்க இந்த பக்கம் சுரேஷ் வந்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல காட்டுறாங்க இவன் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பில்டிங் வந்து ரெடி பண்ணனும் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரா ராப்பாக்கல வந்து உழைச்சிட்டு இருப்பான் அப்பன்னு பார்த்து கம்பெனியோட ஓனருமே அந்த இடத்துக்கு வந்து நம்ம சுரேஷ் கிட்ட இந்த மாதிரி ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு சீக்கிரமா முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சார் சூப்பரா போயிட்டு இருக்கு சார் டோ இப்போ முடிஞ்சிருக்கு சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து உருட்டிட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்கும் லேடியுமே அந்த இடத்துக்கு வந்து மேடம் என்னாச்சு உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பூ வைக்காம விட்டு இருக்கீங்களே இந்த பாருங்க வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் போது இத பாக்குற நம்ம கீழனுமே அட என்னடா இது இத்தனை வருஷமா வந்து கரெக்டா நம்ம வச்சோமே இப்ப நடனா பூ வைக்காம நம்ம மறந்துட்டோமே என்னாச்சு நமக்கு நம்ம ஏதோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோமோ ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி மன குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து நம்ம சுரேஷுமே அவரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும் போது அவர் வந்து வளர ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி வந்து என்னோட ஒய்ஃப் சுத்தமா பிடிக்கவே இல்ல எனக்கு அவ்வளவு வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி சுத்தமா ஆசையே கிடையாது ஆனா அவளோட அப்பா அம்மா நடனா கம்பல் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனா இதுவே நான் மட்டும் ஒரு சிட்டி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அப்படின்னாக்கா நானுமே வேலைக்கு போயிருந்திருப்பேன் அவளுமே வேலைக்கு போயிருந்திருப்பா அவ வாங்குற சம்பளம் நான் வாங்குற சம்பளம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் வச்சு கூட நான் சீக்கிரமா வந்து என்னோட ஆசைப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணதால என்னால எதுவுமே பண்ண முடியல சம்ம காண்டாருங்க டாரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துகிட்டு சாகச்சிட்டு இருப்பான் அப்படியே கற்படக்க இந்த பக்கம் நம்ம கீழனுமே ரொம்பவே மன குழப்பத்துக்கு ஆளானதால இதெல்லாம் வேலைக்கு ஆகாது டேரக்டா சுரேஷ் கிட்ட பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுக்கும் ஃபோன் பண்றாங்க ஆனா சுரேஷ் நாடானா ஏதோ ஒரு பிளேஸ்ல இருக்கிறதால வந்து அவருக்கு வந்து சரியாவே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது இதன் காரணமா எது வந்தாலுமே மெசேஜ் பண்ணுங்க கால் சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்றாங்க

சுரேஷுமே அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஹீரோயினும் சுரேஷும் வந்து இப்ப பைக்ல போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கும் நம்ம ஹீரோனே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நான் நேற்று கேட்ட கேள்விக்கு வந்து ஒன்னு பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கல சொல்லி ஏதாவது நீங்க சொல்லி இருக்கணும் ஆனா நீங்க நடந்தா எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க சரி ஓகே நீங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷமே நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அவங்க வீட்டுல போய் டிரா பண்ணிட்டு இப்ப என்னடான்னா இவருமே இவரோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ நைட்டுமே அவர் நடனா கொஞ்சம் கூட சவலப்படாம அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ என்ன ஒண்ணு ஒண்ணுமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரி பா எனக்கு இன்னைக்கு வந்து மைண்ட் செட் கிடையாது கிடையாது அப்படின்ற மாதிரி சுரேஷோட வைஃப் வந்து சுரேஷ் வந்து இப்ப அவாய்ட் பண்ணிடுறாங்க இதனாலே சம்மியா காணான சுரேஷுமே வந்து உடனே நம்ம ஹீரோனுக்கு வந்து மெசேஜ் பண்றாரு இந்த மாதிரி வந்து நாளைக்கு மார்னிங் நீங்களும் நானும் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இதனால அவங்களுமே வந்து ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிடுறாங்க இதனாலே உங்க ரெண்டு பேரும் இப்ப படுத்து தூங்கிறாங்க இப்ப அப்படியே கற்பனக்கா மறாவ காலையில நம்ம ஹீரோவுமே நம்ம சுரேஷுமே அவரோட பாஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்க ஒரு நாள் வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் எப்பா நீ நாளைக்கு கூட லீவ் எடுத்துக்கோ இல்ல நாளைக்கு மறாவ கூட லீவ் எடுத்துக்கோ ஆனா இன்னும் கூட லீவ் போடாத நிறையவே வேலை இருக்கு தயவு செஞ்சு வந்து முடிச்சு கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை வர வச்சிருவாங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே சுரேஷ் வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்ல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனுக்கும் அவங்களோட மாமனார் கிட்ட இருந்து கால் வரும் நீ எங்கமா இருக்க நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ எப்போ வருவா சொல்லு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது போது மாம நீங்க அங்கே இருக்கா நான் இப்பயே வர அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனுமே வீட்டு கிளம்பி போயிடுவாங்க அதன் தெருக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுமே அவங்க வரவே வரவேற்கிறாங்க எப்படி இருக்கீங்க எப்படி போகுது உங்களுக்கு லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க இவருமே ஆனா நல்லா தான் இருக்க நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வீட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு அங்க பாத்தீங்கன்னா வீடு முழுக்க நம்ம ஹீரோட போட்டோ தான் இருக்கும் இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனோட மாமனாருக்குமே ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிய ஆரம்பிக்கிறது இனிமே நம்ம இவரோட பையன் அதாங்க இவங்களோட ஹஸ்பண்ட் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமே மறக்கல போல தென்னை புரிஞ்சுக்கிறாரு இதனாலே பாத்தீங்கன்னா இவரு பாராட்டுறாரு பாராளுமன்ற செத்து போய் கூட நினைச்சிட்டு இருக்க நீங்க வேற இதெல்லாம் சூப்பரமான இவங்களுமே வந்து கொஞ்சம் குழப்பமையா ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நம்ம ஏதாவது ரோட்ல போறோமோ அப்படின்னு சொல்லி பிகவாஸ் இவ்வளவு மாமனா வந்து திட்டி இருந்திருப்பாரு ஆனா இப்ப நடந்து பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமடைறாங்க இப்ப அப்டேட் கட் பண்ணக்கா மணா காலையில நம்ம சுரேஷுக்கு லீவ் போட்டுட்டு நம்ம ஹீரோன பக்கம் வராது நம்ம சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னவர் வந்து நேற்று என்னோட மாமனார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு அவர் என்ன நிறைய பேசினாரு அவர் பேசுறதுதான் கேட்ட எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் செட் ஆகாது நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் சோ மத்தபடி இது தேவை இல்லை அப்படின்ற மாதிரி போது ஐயோ அப்பளம் உடனே முடிவு எடுக்க ரெண்டு பேரும் தீரை விசாரிச்சு டைம் எடுத்துக்கிட்டு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம சுரேஷ்மே சொல்லுவோம் இதன் காரணமா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனுமே ஆஹ் இது வேலைக்காகாது இதுக்கு மாதிரி யோசிச்சாக்க எதுவுமே வேலைக்காகாது சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க

சுரேஷுமே அங்கிருந்து அவ வீட்டுக்கு போயிடலாம் அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயினுமே குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பாக்குறாங்க ஆனா சுரேஷ் அங்க காணுங்க சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு பால்கனில வந்து உட்காந்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷுமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் ஒய்ஃப பாக்குறான் அப்பன் பார்த்து இவனோட ஒய்ஃபுமே என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா இதை கேட்கிற இவனுமே வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் வா நீ நான் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை கேட்கிற இவங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா இவனுமே இவனோட பொண்ணாட்டை கட்டி பிடிச்சி ஒரு கிசெல்லாம் பண்ணுவான் இப்ப அப்படியே கட்பனக்கா மறுநாள் காலையில இடம் நம்ம ஹீரோனுமே காலங்காத்தில இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் இவங்க ஏங்கன அந்த ஒரு ஃபீலிங் வந்து இப்போ இவங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியோ காட்டி இதோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க